போறோம்னா கிச்சன் ஹேக்ஸ். கிச்சன் ஹேக்ஸ்லாம் ட்ரை பண்ணி அது எப்படி வருதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஹேக். இந்த ஹேக்ல என்ன சொல்றாங்கன்னா, இஞ்சி தோலை ஸ்பூனை வச்சு எடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா கத்தி வச்சு எடுத்தாரே வந்துரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த ஹேக் எப்படி வருதுன்னு வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். டீ குடிக்கலாம்னு நினைச்சு கிச்சனுக்கு போனா அங்க இஞ்சி இருக்கு. சரி இஞ்சி டீ போடலாம்னு நினைச்சு இஞ்சி எடுத்துட்டு கத்திய தேடினா அங்க கத்திய காணோம். சரி என்ன பண்ணலாம்னு திரும்பி பார்த்தா அங்க ஸ்பூன் இருக்கு. 12 seconds later அந்த டைம் நம்ம ஸ்பூன் ஹேக் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஹேக். இந்த ஹேக்ல என்ன சொல்றாங்கன்னா, கஷ்டப்பட்டு பூண்டு தோலை எடுக்க வேணாமா, ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஷேக் பண்ணால் பூண்டு தோலெல்லாம் வந்துடும் சொல்கிறாங்க. வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். A few moments later. One eternity later. 2,000 years later. Third hack. இந்த ஹேக்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆனியனை ஈஸியா கட் பண்றதுக்கு பீலர் யூஸ் பண்ணி கட் பண்ணா ஈஸியா வரும்னு சொல்றாங்க. வாங்க நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேக் ஒரு நல்ல ஹேக் தான், பட் இது எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே ஆனியனை இதை வச்சு கட் பண்ண முடியல. மார்க் கொடுக்கலான்னா இதுக்கு 10-7 கொடுக்கலாம். இந்த ஹேக்ல என்ன பண்றாங்கன்னா, முட்டையை உடச்சு ஊத்தும் போது தோடு உள்ள விழுந்துடுச்சு. தண்ணியில கை வச்சுட்டு எடுக்கும் போது வரும்னு சொல்றாங்க. வருமா இல்லையான்னு வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முட்டையை உடச்சு ஊத்திக்கிட்டு நாங்களே ஒரு தோடு உள்ள போட்டோம். போட்டுக்கிட்டு சரி எடுப்போம் நாங்க தண்ணியில கை வச்சு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரியல. இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி அதை எப்படியோ சக்ஸஸாக எடுத்துட்டோம். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுக்கிறதுக்கு பேசாமல் வீட்டில் இருக்க ஒரு ஸ்பூனை வச்சே எடுத்துடலாம். அதுவே நல்லா தான் வரும். ஃபிஃப்த் ஹேக். 2/4 ஸ்பூனை எடுத்து நல்லா எக்கை மிக்ஸ் பண்ணால் ஈஸியாக மிக்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஈஸி மிக்ஸ் தான். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம 2/4 வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோட கருத்து என்னன்னா, ஒரு ஸ்பூன்லயே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். 6th ஹேக். யூஸ்வலாக எக்கை பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்கு இவங்க டிஃப்ரெண்டாக கவரில் கட்டி பாயில் பண்ணி சாப்பிட்றாங்க. எப்படி வருதுன்னு வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேக்ல என்ன பண்றாங்கன்னா, கொத்தமல்லி இலையை மட்டும் தனியா எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. வருதா இல்லையான்னு வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.